சரி, பூச்சி வந்தா என்ன செய்யறது? பூச்சியில ரெண்டு வகை இருக்குது, பெனபிஷியல் இன்செக்ஷன் ஒன்று இருக்குது, ஹார்ம்ஃபுல் இன்செக்ஷன் ஒன்று இருக்குது, ரெண்டு பிரிவு இருக்கு. பூச்சி எல்லாத்தையும் கொலை பண்றது சயின்ஸ் கிடையாது, அது நன்மையும் கிடையாது, ஹியூமன் வெல்ஃபேரும் கிடையாது. அப்போ ஒரு செலந்தி வலை கட்டி வச்சிருந்தா அதுல அந்த பூச்சி வந்து சிக்கனுச்சுன்னா அதை பிடிச்சி அது சாப்பிட்டுக்குது. நம்ம குலவி எப்ப பார்த்தாலும் தோட்டக்கிற பச்சை புழுவை கொண்டாந்து வச்சுதான் தான் முட்டையை போடுது, அதுக்கப்புறம் தான் அது பண்ணிட்டு இருக்குது. தட்டாம்பூச்சி பறக்கிற இடத்துலாம் அங்க இருக்கிற பூச்சி பிடிச்சி புழுவை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. செடியை திங்கிறதுக்கு பத்து பூச்சி இருக்குன்னா அந்த பத்து பூச்சியை திங்கிறதுக்கு இன்னொரு 19 பூச்சிகள் இருக்குது. எல்லா பூச்சியும் திங்கிறதுக்கு பறவை இனங்கள் இருக்கு, 200 பறவை இனங்கள் இருக்குது. பூச்சியை நம்ம கொண்டு விட்டோம் அப்படின்னு சொன்னா பறவை இனங்களை சாப்பாடு இல்லாமல் பண்ணிட்டோம், நண்பர்கள் நம்ம தோட்டையே வரல, மறுபடியும் அந்த உணவு சங்கிலி பாதிக்கப்பட்டு இருக்குது, உணவு சங்கிலி அறுந்து கிடக்குது. அப்ப ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா என்ன செய்யணும்னா, நம்ம ஆடு மாடு திங்காத செடி கொடிகள் எங்க பார்த்தாலும் இருக்கு. இதைத்தான் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் கொண்டு போக வேண்டியதாக்கும், எங்களுக்கு நஞ்சு விட்டாதீங்க, எங்களுக்கு நஞ்சு விட்டாமலே நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லாம் வழி இருக்குன்னு ஐயா நம்மளவார் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு. ஆடு மாடு மேய போற இடத்துல வெயிலில் இருக்கிற செடிகளை பார்த்துக்கங்க, இந்த செடிகள் எல்லாம் பூச்சிகளை கட்டுப்படுத்தும். ஏன்னா அங்கே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணல, அப்போ இந்த செடியெல்லாம் ஜாவாமல் இருக்குன்னா என்ன அர்த்தம்? பூச்சியால் திங்க முடியலங்க. சரிதான், உதாரணத்துக்கு ஆடாதோட ஆடு திண்டாப்பால ஊமத்தை எருக்கு தும்ப துளசி துத்தி பெரண்ட சோத்துக்கத்தால பீனாரி பப்பாளி சீத்தா நொச்சி வேம்பு நெய்வேலி காட்டாமனுக்கு வேலிப்பருத்தி வரிக்குமுட்டி உண்ணுமுள்ளு செடி நீலகிரி தைலமரம் அரளி 20 செடி சொல்லியிருக்கு. எதுக்கு 20 செடி சொல்றேன்னா, அந்த பயோடைவர்சிட்டின்னு சொல்றோம் பாருங்க, உயிரியல் பன்மயம், அது அழிஞ்சுக்கிட்டே இருக்குது, எங்க பார்த்தாலும் அழிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் எங்கள் ஊரில் இந்த செடியெல்லாம் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. அக்கா 20-ல் 5-6 செடி எல்லா ஊர்லேயும் இருக்குது. இந்த செடிகளை 3 வகையாக பிரிச்சிடலாம். ஒன்று ஆடாதோட வேம்பு மாதிரி பின்னாக்கா சக்கரை செடி, ரெண்டு எருக்கு மாதிரி பப்பாளி மாதிரி ஒடிச்சா பால் வர்ற செடி, மூணாவது துளசி நொச்சி மாதிரி தொட்டா வாசனை அடிக்கிற செடி. ஒன்னொன்னு 2-2 கிலோ கொண்டு வந்து துண்டு துண்டாக வெட்டுறது, உரலை போட்டு இடிக்கிறது, பானைக்குள்ளே போடுறது, மாட்டு புத்தரத்தை ஊற்றி நிறுத்துறது. 7வது 8வது நாள் பூச்சி விரட்டி ரெடி. பூச்சியை கொல்லவே இல்லை நம்ம, பூச்சியை விரட்டிடுறோம். அந்த வாடைக்கு தாய்ப்பூச்சி நம்ம செல்லில் வந்து முட்டை போடுறது கிடையாது, புழு திங்கிறது கிடையாது. புழு உண்டாயிடுச்சுனால அது திங்கிறது இல்லை, தின்னா அஜீரணத்தில் அது செத்து போகுது. ஆகையினால நம்ம பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறோம். இயற்கையில் எல்லா ஆற்றலும் இருக்கு. தமிழ் சமுதாயம் உலகத்தில் மூத்த சமுதாயம், நம்ம மூதாதையர்களுடைய அறிவு இருக்கு பாருங்க, ஞானம், அதை நம்ம இறந்துட்டு நிற்கிறோம். இன்னைக்கு நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கொடுமை என்னன்னு கேட்டால் சாயில் எரோஷனுங்கிறாங்க. மரத்தை வெட்டிட்டீங்கன்னா பெய்யற மலையில மேல்மண்டலம் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு, அந்த மேல்மண்டல தான் உயிர் இருக்குது. ஆனால் அதைபடியே பேரறிவு என்ன அப்படின்னு சொன்னா, நாம மூதாதையுடைய ஞானத்தை இழந்துட்டோம், எரோஷன் ஆஃப் விஸ்டம். அந்த அதை மறுபடியும் மீட்டெடுக்கிற வேலை தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து பங்களிக்க வேண்டியிருக்குது. நான் இருக்கிற குறை நாள்லையும் இந்த நாட்டு இளைஞர்களோட சேர்ந்து இதை பெரிய அளவில் செய்வோம், நம்ம எதிர்காலத்தை நாமளே காப்பாற்றிக்குவோம். அந்த 1800 வருஷத்துக்கு முன்னாடி கனியன் பூங்குன்றர் சொன்னால், தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நல்லது கெட்டது அடுத்தவன் தந்து வர்றதில்லை, எல்லாம் நாமளே தான் வரவழைச்சிக்கிறது. ஆனால் நமது இதுவரையிலும் தீங்க வரவழைச்சிக்கிறதுன்ட்டோம், கொஞ்சம் நம்ம வேலைகளை நிறுத்தி வச்சுட்டு கொஞ்சம் ஆழமாக யோசித்தோம்னா, கல்வி நிலையங்களில் கொஞ்சம் ஆழமாக யோசித்தோம் அப்படின்னு சொன்னாக்க, மறுபடியும் நல்லதை நம்ம எல்லாரும் மறுபடியும் கொண்டு வந்துக்கிறதுக்கு எதிர்காலம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு கூறி, இந்த நேரத்தில் இவ்வளவு நேரம் உங்களோட இதெல்லாம் பரிமாறிக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்ததற்காக இந்த கொங்கு நாடு கல்வி நிறுவனங்களுடைய நிர்வாகிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் காது கொடுத்த உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.